ஜஸ்பி சத்சங் மூலமாக மெய்ஞான பல்கலைக்கழகத்தின் அங்கத்தினர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று அதாவது 7/9/2019 சனிக்கிழமை மற்றும் 8/9/2019 ஞாயிற்றுக்கிழமை இந்த இரு நாட்களும் தியானிப்பவனும் அவனது தியானம் பற்றிய ரகசியங்களும் என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் அதற்கு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உயர்ந்த நுட்பங்களை நமக்கு தர இருக்கிறார்கள். சந்நிதிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறது. வாங்க சத்சங்கம் போகலாம் ஐயா, நம்ம தொடரலாங்க ஐயா. தலைப்பு வந்து தேவையா இருக்கு எப்பவுமே. ஒரு டைட்டில் கொடுத்தாதான் ஒரு வரவங்களுக்கு ஒரு கிளியரா வந்து ஒரு ஐடியா இருக்கும். எல்லாத்துக்குமே கோர்சஸ் எல்லாத்துக்கும் டைட்டில் தான். நீ என்ன சப்ஜெக்ட் எடுக்க போற, பிளஸ் டூ முடிச்ச பிறகு பிளஸ் டூல என்ன சயின்ஸ் சப்ஜெக்ட் வேணுமா, காமர்ஸ் சப்ஜெக்ட் வேணுமா, வேற இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் வேணுமா அப்படின்றதெல்லாம் வந்து சாய்ஸஸ் மாதிரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸாக இருக்கு. அதை போல ஆன்மீகமும் ஆயிடுச்சு. ஆன்மீகம் வந்து ஏபிசிடி இ வந்து நன் ஆஃப் திஸ் அப்படின்னு சாய்ஸ் குவஸ்டன்ஸே கிடையாது. ஆன்மீகம்ன்றது என்ன? நம்மளை பற்றிய விஞ்ஞானம் அடிப்படை. அதுவும் வந்து இந்த முக்கியமாக இந்த ஆன்ம விஞ்ஞானம்னு சொல்லப்படுறது வந்து நாமே அனைத்தும்னு போய் முடியும். அது பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சமும் நம்முடைய மனமும் வேறு வேறு அன்று அப்படிதான் போய் முடியும். ஒரு சேர எப்படி வருதுன்றது தான் நம்மளுக்கு விளக்கம் தேவை. எப்படி வந்து நம்மளுடைய உணர்ச்சியாகவே, நம்மளோட உணர்ச்சி வந்து ஒவ்வொரு செகண்டும் மாறிக்கிட்டே இருக்கு. நான் அடிப்படையில் அது உருவாகுது. நானுன்னு நம்ம சொல்றது இல்லை, ஆனால் எல்லா ஒவ்வொரு க்ஷணமும் பார்த்தீங்கன்னா உடல் உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கு. இது வந்து 2 வயசு 2.5 வயசு வரைக்கும் பாஷை உற்பத்தி ஆகாத டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு குழந்தை வார்த்தைகளை கத்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடம்பாவே விளையாடும் பொருளும் எல்லாம் பண்ணும். இன்னும் கேட்டால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 வயசு வரைக்கும் உடல் மயமாகவே அதனுடைய திங்கிங் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு பையனுடைய, ஒரு பெண்ணினுடைய, ஒரு சிறுமியினுடைய, ஒரு சிறுவனுடைய மனம்ன்றது வந்து அடிப்படையா என்ன? ஆடுறதும் ஓடுறதும் பேசுறதும் படிக்கிறதும் போட்டி போடுறதும் கத்துக்கிறதுக்கெல்லாம் ஆசைப்படுறதும் சகலமும் பார்த்தீங்கன்னா உடம்பா தான் இருக்கும். ஸோ இது வந்து உடம்பா இருக்கிற உயிரை பற்றிய விஞ்ஞானம். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, 6ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கள்லேருந்து, சிறுவர் சிறுமியர் 6ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து வாரத்துக்கு 2 பீரியடு அழகாக சிலபஸ் கொடுத்துருவோம். 15 சாப்டர் கொடுத்துருவோம். 10 சாப்டர் 15 சாப்டர் குட்டி குட்டியாக இருக்கும், கதா மாதிரி இருக்கும். இப்போ வந்து 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ்லேருந்து மொபைல் எல்லாருக்கும் தெரியும். லேப்டாப்பில் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறாங்க, வீடியோஸ் பார்க்குறாங்க. மொபைல் பூரா அத்துப்படி பசங்களுக்கு, அதனுடைய ஸ்பெக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அது இது சகலமும் அத்துப்படி. அப்படி இயக்கங்கள் அத்தனையும் நுணுக்கமான இயக்கங்கள் எல்லாம் வந்து நுணுக்கமான இயக்கங்கள் எல்லாம் சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில் இருக்குது. பின்னாடி வந்து டச் ஸ்க்ரீனில் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிக்கிறாங்க, வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக் வச்சுருக்காங்க. ஸோ மீடியாவில் பூந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மீடியாவே வந்து பின்னாடி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது இல்லையா? நம்ம மொபைல் ஸ்கிரீன்ல தெரிகிற ஒவ்வொரு புள்ளியும் நானோ மில்லிமீட்டர் இடமும் பின்னாடி ப்ரோக்ராமால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இது அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படியே இன்பில்டா எல்லாருக்கும் போல் இருக்கு இந்த உலகம் அப்படியே இருக்கு. நம்மளும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். 3-4 வயசுலேருந்து என்ன, நம்மளும் அப்படித்தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ வெளியில போய் என்னடா இது உள்ளுக்குள்ள மனம் பிரச்சனையாகும் பொழுதும்
பல விதங்களில் அல்லல் படும் பொழுதும் அப்போ வந்து யாராவது இதுக்கு விடுவு கொடுக்க மாட்டாங்களா, யாரை தேடுறது, எங்கே தேடுறது, என்ன பண்ணுறது, என்னது இது, நான் படும் துக்கம் என்ன, நான் படும் கஷ்டம் என்ன, நான் என்பதே என்னன்ற கேள்விக்கு பதிலாக இதெல்லாம் வந்து 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 அல்லல் படுத்திக்கிட்டே இருக்கு மனசை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து வெளியில் டபால்னு கூப்பிட்டு தியானம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, இதே ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ் மாதிரி, ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இல்லைங்களா. உங்களுக்கு வந்து ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுக்கிறீங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுக்கிறீங்க, இல்லை பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறீங்க, இல்லாட்டி டாக்டருக்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டி என்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எதுக்கோ இல்லாட்டி ஏரோநாட்டிக்கல் சயின்ஸஸ் ஜாயின் பண்ணுங்க, எதுக்கோ ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஜாயின் பண்ண உடனே அது ஆப்ஜெக்டிவாக கிளியராக இருக்கு. ஆனால் நம்மளை பற்றிய புக்லெட் எங்கேயாவது ஏதானு ஒன்று தெம்புடுதா, நான் இதாலப்பா உருவாக்கப்பட்டிருக்கேன், இந்த க்ஷணம் இப்படி இருக்கேனே, இந்த தேவையா, இந்த ஆசையா, இந்த நாட்டமா, இந்த விருப்பமா, உலகத்திலையும் மற்ற உறவுகள் கிட்டையும் கோர்சஸ் மூலமாகவும் உடனே ப்ரௌஸ் பண்றோம்ல கூகுளை, எந்த கோர்ஸ், எந்த காலேஜ், எங்க பக்கத்துல நம்ம ஃப்ரெண்டும் ஜாயின் பண்றானா என்ன, அது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கு. ஆப்ஜெக்டிவா கடந்த ஒரு 30-40 வருஷத்துல மீடியா பூந்து புறப்பட்டு வந்துடுச்சு இல்லையா. சந்திராயன் அனுப்பிச்ச அடுத்த 20th minute, 30th minute அதனோட மூமெண்ட் எல்லாம் அங்கே உட்காந்துட்டு பார்க்குறோம் இல்லையா, பார்க்குறோம். எல்லாம் அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா எல்லாம் இருக்கு. பட் டிரான்ஸ்பரண்டா பார்த்துன்னு இருக்கான் பாருங்க அவனை ஒருத்த, எல்லாத்தையும் அறிய உணர தன் ஆடை ஆசையை ஈடேற்றிக் கொள்ள தன் துன்பத்தை தவிர்க்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஏதோ இருக்கிற அந்த உயிர் என்னப்பா அப்படின்னும் போது தியானம்னு வந்துடுறது. புரியுதுங்களா, தியானம் ஏதோ உள்ள வந்து போய் பண்ணணும் அப்படின்றதுக்கும் பூரா உலகம் பூரா விதவிதமா ஏற்கனவே இருக்கிற விஞ்ஞான படிப்புகள்ல ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ல இதுவும் ஒரு சயின்ஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க, சயின்ஸ் மாதிரி ஆக்கி வெளியிலேருந்து கொடுக்குறாங்க. வெளி வெளின்னு நான் சொல்லுவதே என்னன்னா, ஃபர்ஸ்ட் தியானிப்பவன் யார் தெரியணுமா இல்லையா. நான் ஸ்கூல் ஃபைனல் முடிச்சுட்டேன்னா, 10th முடிச்சுட்டேன்னா, ஆட்டோமேட்டிக்கலி ஐ பிகம் எலிஜிபிள் ஃபார் +1. அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த வேர்ல்டில் இருக்கிற அந்தந்த காலேஜஸ்லேயோ எங்கேயோ ஐ ஷுட் கோ டு த ஹையர் செகண்டரி ஸ்கூல், இல்லாட்டி காலேஜ் பியூசி அந்த மாதிரி போகணும். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் ஆறா மாதிரி இங்கே வந்து உள்ளப்படுற கஷ்டமும் துக்கமும் வேதனையும் எல்லாமுமே அடிப்படையில் எதை வச்சு வந்திருக்கோம், யாருக்குன்னே தெரியாமல் நடக்குது. எல்லாரும் அடி வாங்குறோம் கரெக்டா, யார் அடி வாங்குறாங்கன்னு தெரியாது, ஏன் புலம்புறோம்னு தெரியாது, என்ன இந்த துக்கம் தெரியாது, இதுக்கு முடிவு இருக்கான்னு தெரியாது. ஏன்னா உள்ள எல்லாத்தையும் அணுகும் விதம் வந்து மனம்ன்ற ஏதோ ஒரு வஸ்து மூலமா அணுகப்படுது. அந்த மனத்துக்கு உடனே தியானம் பண்ணுன்னு ஒரு அவனை உடனே 100 கோர்ஸ் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவன 101 கோர்ஸ் மாதிரி தியானத்துக்கு உட்கார வச்சிடுறாங்க. புரியுதுங்களா, ஆனா உண்மையில தியானிப்பவன் எவன் ஃபண்டமெண்டலா தெரியணுமா இல்லையா. அதனாலதான் தியானிப்பவனும் ஃபர்ஸ்ட் தியானிப்பவனே யாரு, அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு தியானமே சொல்லி கொடுக்க வேண்டாம். அந்த அளவுக்கு அவன் மனத்துக்குள்ளேயே ஃபுல்லா உலகத்தையே பார்க்க ஆரம்பிச்சிருவான். தன்னுடைய மனமே வெளியிலிருந்து உற்பத்தி ஆனது. வெளின்னா எதுங்க, நம்ம நிறைய கர்ப்பங்கள்ல வந்துகிட்டு இருக்கோம், நிறைய பிறவிகள்ல வந்துகிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 6-7 மாசத்துலேருந்து குழந்தைகள்ல வித்தியாசம் தெரியும். ஒன்று ரொம்ப சாந்தமாக ஓயாம தூங்கிக்கிட்டே இருக்கும், சாப்பிடும் தூங்கும் சாப்பிடும் தூங்கும், இன்னொன்று ஓயாம அழுதுகிட்டு இருக்கும், வால்தனம் பண்ணும். அப்புறம் அது மாசம் ஆக 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 வித விதமா எல்லா விதத்திலையும் என்ன உள்ளேந்து வந்து வெளில வர்றது வந்து மனம். அதை நாம் ஆராயாமல் கோட்டை விட்டு விட்டோம், பார்க்கல, அதை பத்திய சயின்ஸே பார்க்கல. பார்த்தே ஆக வேண்டிய சயின்ஸ் கட்டாயம் இதுக்கு வந்து புக்லெட் போடணும். அதுக்கு தான் நம்ம வந்து 6ஆம் கிளாஸ்லேருந்தே ஒரு வருஷத்துக்கு 10 சாப்டர் குட்டி குட்டியா, எண்ணம், எண்ணத்தை பத்தி ஒரு சாப்டர், தியரியும் தெரியணும்,
கூடவே வந்து அந்த அந்த டீச்சர்ஸ்க்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து வைக்கணும். ஏன்னா மொத்த சயின்ஸா இருக்கு, பார்த்தவர் யாரும் இல்லை, அதை தெரிவித்தவர் எவருமே இல்லை. போருமா அந்த மாதிரி ஆறாம் கிளாஸ், ஏழாம் கிளாஸ், எட்டாம் கிளாஸ், ஒன்பதாம் கிளாஸ், பத்தாம் கிளாஸ், இது ஒரு அஞ்சு, அது ஒரு ரெண்டு ஏழு, அதுக்கப்புறம் மூணு பத்து, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டோ மாஸ்டர்ஸ் டிகிரியோ என்னவோ பிஹெச்டி வரைக்கும், அப்புறம் உள்ள திருப்பி விட்டா உள்கண் திரும்பிச்சுன்னா வானமே இல்லை, ஏன்னா வெளியில ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும்பொழுதே வெளில ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சிடும், வெளின்றதே சுத்த பொய்ன்னு தெரிஞ்சிடும். அடிப்படை உண்மை அது, வெளின்றது ஒன்று இருக்கா அப்படின்றதெல்லாம் இதுல விசாரிக்கப்படும். அதனாலதான் தலைப்பு கொடுத்து இந்த ரெண்டு நாளும் வந்து நல்ல புடம் போட்டு நம்ம குட்டி குட்டி குட்டியா தியானமும் கூட கூடவே பண்ணி, சரிங்களா, நடு நடுவில் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு இப்போ வந்து ஸ்லைட் ஷோவாக போட்டு ஒவ்வொரு ஸ்லைட்லையும் ஃபுல்லாக லோடட் வித் சயின்ஸ், நம்மளை பற்றிய சயின்ஸ், மனத்தை பற்றிய சயின்ஸ், புத்தியை பற்றிய சயின்ஸ், உலகத்தை பற்றிய சயின்ஸ், உயிர்களை பற்றிய சயின்ஸ், இதெல்லாம் தெரியாமல் நான் எப்படிங்க வந்து ஒரு என்னமோ ஒரு மந்திரம், என்னமோ ஒரு ஒளி, என்னமோ ஒரு வேற உடல் மூலமான சாதனை முறைகள், மனத்து மூலமா ஏதோ ஸ்டெப்ஸ் மூலமா ஏதோ பண்றது, அது எப்படி வந்து சொல்லி கொடுக்க முடியும், அது எப்படி வந்து ஒருத்த வந்து தன்னைத்தானே ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ் மாதிரி இன்னொரு மூலையில இதை பண்ண ஆரம்பிக்க முடியும், இது வந்து எப்படி அவனுக்கு உதவும், சரிங்களா, இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்லைடு மூலமாகவும் கம்ப்ளீட் சயின்ஸை வந்து அன்ஃபோல்டு பண்ணி பிரித்து பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். நாமே யாருன்றத பார்த்துக்கிட்டே போகும்பொழுது எல்லாம் தானாக வந்து விழும். அப்புறம் வந்து இதில் நம்ம வந்து 24 மணி நேரம் நம்மளுடைய வாழ்க்கையை, ஒரு நாள் வாழ்க்கைன்னு 24 மணி நேரம், 24 மணி நேரம்ன்றது எது, மனத்தால் படைக்கப்பட்டது இது. 24 மணி நேரத்தில் என்னெல்லாம் பண்ணுறோம், மூன்று நிலைகளுக்கு ஆட்படுறோம், என்ன நிலைகளுக்கு, அடிப்படையில் வந்து விழிப்பு நிலைன்ற கனவு, இது நனவு நிலை இல்லைங்களா, அது பூரா வந்து என்ன ஏதுன்ற தன்னை பற்றிய விவரம் மாத்திரம் கிடையாது யாருக்கும், தான் என்ன விஷயம்பா, தான் என்ன இந்த ஹார்ட் ஃபிசிக்கல் ஹார்ட் சுற்றிக்கிட்டே இருக்க இதுவா, கை காலில் எதோட ஓட்டங்களா, இல்லாட்டி அஞ்சு புலன்கள் அங்கேயும் எங்கேயும் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்க உடம்புலேருந்து இதுவா, அது மேய்கின்ற அந்த உலகமா, அந்த உறவுகளா, அந்த இன்ப துன்பங்களா, அந்த மேன்மை கீழ்மைகளா, நல்லது கெட்டதுகளா அப்படின்றது உடல் ரீதியா, அடுத்தது இவைகளாகவே இதை செலுத்தி கொண்டிருக்கும் உள்ளிருக்கும் மனம், அது வந்து அந்த நனவு நிலை பூரா அதனுடைய ராஜ்யம் தானே, அது என்ன நினைக்குதோ அங்கதானே நம்ம நிக்கிறோம். ஒரு சின்னதா ஒரு சிறு ஒரு பொருளை எடுக்க போகணும்னா கூட ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்க்ளினேஷன், அந்த தாட்டு வரணும், சரி அந்த இதை எடுத்துட்டு வரலாம், அந்த நோட் புக் எடுத்துட்டு வந்து நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோன்றது, புரியுதுங்களா, அது தோன்றது கூட திங்கிங் சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு, திங்கிங் சப்போர்ட் இல்லாம இந்த உடல் அசைவதில்லை, கரெக்டா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த இன்டென்ஷன் வரணுமா இல்லையா, உள்ளுக்குள்ள எதையாவது பண்ணணும்னா கூட, யாருக்காவது மொபைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு சடார்னு ஸ்பார்க் மாதிரி அந்த எண்ணம் வரும், சரி அவங்கள காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படி வரும், கரெக்டா, உடனே அது வந்த பிறகு தான் அது அது யாருக்கு வருது, இப்போ சத்திக்கு யாருக்கு வருது, உடம்புக்கு வருது, உடம்பு அப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், பாஸாக இருக்கலாம், என்னென்னவோ அந்த உடம்புக்கு கதாபாத்திரங்கள், இதெல்லாம் உலகத்தால் கொடுக்கப்பட்டது, மனம் வந்து தன்னைத்தானே அது மேலே ஏற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு, நிறைய ப்ரோக்ராம் ஏற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு, அதுக்குள்ளேயே விவகரிக்குது, 24 மணி நேரத்தில் நனவு நிலை பூரா விவகரிக்குது இல்லையா, தொடர்ந்து உள்ளுக்குள்ள நம்ம விவகரித்து கொண்டிருக்கின்றோமா இல்லையா, விவகரிப்பவன் மனமா இல்லையா, சரிங்களா, விவகரிப்பவன் மனமா இல்லையா. இப்போ ஒன்று பண்ணலாம், கண்களை முடிக்குங்கோ, ஜஸ்ட் கண்களை முடிக்குங்கோ, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்கோ, ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துங்க, வெறுமனே உழுந்து உள்ள இருக்கும், சும்மா இருக்கும், மிக மிக மெதுவா கண்களை திறங்க,
வெறுமனே கண்களை மூடிக்கிட்டு இருங்கோன்னு சொன்ன உடனேயே வந்து அது உடனே மனத்தினுடைய ஆக்டிவிட்டியாக மாறிடல. உடம்பு எதுவும் பண்ணலை. உடம்பு வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு தான் தனக்கு பெயர் வந்து கிருஷ்ணன் வச்சுருக்காங்கன்னு கூட தெரியாது, அது மாட்டுக்கு வந்துட்டுருவோம்ல. அந்த மாதிரி மனம் வந்து அந்த உடம்பை தாங்கிக்கிட்டு இருக்கு. உடம்புக்கு ஒரு அநாத குழந்தை மாதிரி இருக்கு, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம கண்களை மூடுங்கன்னு சொன்ன உடனே அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிக்கிறது வந்து மனம். உள்ள வந்து நீங்க கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கூட நினைப்பு மூலமா தான் இருக்கீங்க. என்ன சகஜமான உண்மையான சும்மா இருத்தல நம்ம இன்னும் டேஸ்ட் பண்ணல. உள்ளேந்து தானா மலரணும், அதுக்கு வந்து ஆசைப்படணும். ஏன்னா மூன்று நிலைகள்ல ஒரு நிலைகளை பத்தி தான் இப்ப பேச ஆரம்பிச்சோம். இது நனவு நிலை. நனவு நிலையில என்னென்னவோ இருந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் உங்களை கண்களை மூடுங்கன்னு உடனே கண்களை மூடி உள்ளே இருக்கிறவர்களாக இருந்தீர்களா இல்லையா? கரெக்டா, நீ உள்ளுக்குள்ள இருந்தியா இல்லையா? உன்னோட கண்ணை மூடிண்ட இல்ல. ராஜா தன் கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்துருந்தார், சொல்லல பேசல. ஆனா நீ தான், நான் தான் கண்ணை மூடிட்டு இருக்கேன், மூட சொன்னார் மூடினேன் பாக்குறேன். அங்கு பார்ப்பவன் அந்த மாதிரியாக வெறுமனை இருப்பவன் எதிரிடப்பட்டு ஏதான வருது வரல, இல்லாட்டி என்னுடைய பேச்சுக்களையே உள்ள எடை போடுபவன், இது எல்லாமுமே மனத்தின் இயக்கங்களா இல்லையா? நம்ம அடிப்படையில் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நீங்க கண்ணை மூடின்ட்டா உலகத்தோட கட் ஆஃப் ஆயிடுறீங்கன்னு நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதுதானே இப்ப தூங்க போனா என்ன நடக்கிறது, அப்படியே எங்கேயோ போயிடுறோம், ஒரு இருட்டு மையத்துக்கு போயிடுறோம், உலகத்தை விட்டே போயிடுறோம், உடம்ப விட்டு போயிடுறோம், உயிரினுடைய பிரஜையை கூட இல்லை, எங்க தூக்கத்துல இல்லை. ஆனா இப்போ வந்து ஒரு தியானம் பண்ணுங்க, கண்ணை மூடுங்க, வெறுமை கண்ணை மூடுங்க, வெறுமை கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்கன்ன உடனே மூடினவராக வெறுமனே இருப்பவராக எண்ணம் இருக்கு, உணர்ச்சி இருக்கு, உலகம் இருக்கு. ஆனா வந்து இது எல்லாம் வந்து அந்த மனத்துக்குள்ள வந்து பின்புலத்துல நல்லா தெரியும், எல்லாம் இருந்துட்டு இருக்கு, அதுல நான் கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். புரியுதா? நான் என்ன கண்ணை மூட சொன்னாரு, நான் கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. புரியுது? அப்படின்னா ரெண்டு நிலை இருக்கு. ஒண்ணு வந்து நான் சொல்லி கொடுத்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு செகண்ட் கண்ணை மூடுப்பா, கண்ணை மூடுறோம், கண்ணை தரப்பா, கண்ணை திறக்கிறோம். அப்படின்னா அந்த மனம் வந்து அப்பான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குயட்டாவும் இருக்க முடியுது. ஆனா அந்த ஒன்றும் இல்லாமல் வெறுமனே சும்மா இருத்தல்ன்றது உங்களுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட்ல அதே மனம் வந்து உலகம் இருக்கு, நானும் இருக்கேன், ஆனா நான் இப்ப இதை பண்றேன் அப்படின்னு தான் இருக்கே தவிர இதெல்லாம் ஒப்பிடப்பட்ட தனியான இருப்புகள். இதுலயே தான் வந்து உலகம் என்ன பண்ணுது, தியான கழகத்தை கொடுக்குது. இந்த மாதிரி வரவனுக்கு இந்த மாதிரிதான் இருப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் புத்தக தியானங்கள். ஏன்னா இந்த தியானத்தை இந்த தியானம்ன்றது கூட தியானிப்பவன் கிட்டதான் மையம் கொண்டிருக்கு. தியானிப்பவன்ற யாரு, யாரோ கண்ணை மூடுபவன், எங்கேயோ வெளியில போய் தியானத்தை கற்றுக்கொண்டவன், அவன் போய் அவர் கண்ணை மூடிக்கிறான், தியானமும் சொல்லி கொடுத்தது ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி, கண்ணை மூடினவனும் உள்ளே ஒன்றுமில்லாமல் இருப்பவனும் இல்லாட்டி ஏதோ சொல்லி கொடுக்கப்பட்ட தியானங்களை செய்பவனும் இவனுங்கள்லாம் யாரு? கண்ணை மூடினவனும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட தியானத்தை பண்றவனும் சும்மா இருப்பவனும் எல்லாருமே பேக்ரவுண்ட்ல ஆள் இருந்துட்டே இருக்கான். நம்ம வந்து உள்ள கடக்கணும், உள்ளே இல்ல. எப்படி உள்ளே இல்ல, ஆழ்ந்த உறக்கத்துல தியானம் புரிபவனும் இல்லை, தியானம் கேட்டவனும் இல்லை, தியானம் பயிற்சி செய்பவனும் இல்லை, எதையோ அடைய நினைப்பவனும் இல்லை, எதிலிருந்தோ தப்பிக்க நினைப்பவனும் இல்லை, எந்த மாதிரியும் எவனும் இல்லை. இது வந்து அடிப்படை, இது அடிப்படை, இதுதான் ஆதாரம். அதாவது இந்த நனவு வாழ்க்கை இல்லாம ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணுமே அற்று, உயிர் பிரஜையே அற்று, அற்புதமா ஏதோ ஒண்ணு இருக்கு இல்ல, அம்மயமாகவே எல்லாரும் சுகமயமா இருந்துகிட்டே இருக்கும், சுகமா இருக்கும்.
அதை அதை நோக்கி உணர்ந்து நம்மையே பார்த்து 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 உள்ளுக்குள்ளேயே வாசம் செய்து 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 உள்ள போனோம். இது வந்து சகஜமா நடக்கும், புரியுதுங்களா? ரொம்ப சகஜமா நடக்கும். அதனாலதான் வந்து என்ன நடக்குது இங்க ஃபர்ஸ்ட் தியானம்ன்றதுல என்ன நடக்குது, தியானிப்பவன்றவன் ஏவன் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஒட்டுமொத்தமா அவன் உயிர்னா என்ன, அவனுடைய நனவு நிலைனா என்ன, அவன் வேற ஒரு ஆழ்ந்த உறக்க நிலைக்கு ஆட்படுகிறானே அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து உள்ளுக்குள்ள போவோம், சரிங்களா? இப்ப வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடுவோம். இதனோட அடிப்படை இல்லாமல் நம்ம உள்ளுக்குள்ள மூவ் பண்ண முடியாது, தெரியுதுங்களா? அதாவது செய்பவன் எவன், எதையும் நீங்க உங்க வீட்டில் வேலை பண்ணுங்க, ஆஃபீஸ்ல வேலை பண்ணுங்க, உறவுகளோட பழகிக்கிட்டு இருங்க, மேன்மையை நாடுங்க, என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்க போறோம், மனம் என்னவோ இருந்துகிட்டு இருக்க போகுது. ஆனால் செய்யும் அத்தனை செயல்களிலும் எண்ணம் மூலமாகவோ உடல் மூலமாகவோ புத்தி மூலமாகவோ உலகத்து பொருட்கள் மூலமாக நீங்க ஏதா பண்ணாலும் செய்பவன் யார்? அது இப்பத்தைக்கு வந்து உடம்பு 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 உடம்புன்னு தான் பதில் வரும். அது உடம்பா? செய்பவர்கள் தியானிப்பவர்கள் கண்ணை மூடி இருக்கும் உடம்பா தியானம் செய்கிறது, புரியுதா? ஏன்னா உடல் உணர்ச்சி விழிச்ச பிறகு ஒரு செகண்ட் இல்லாம போறது இல்ல, அது இருக்கும் விதமே எப்படி, அடுத்த எண்ணம், அடுத்த உணர்ச்சி, அடுத்த நிறைய எண்ணங்கள், அடுத்த நிறைய அசைவுகள், புரியுமா? அப்புறம் காலம், தேசம், உலகத்துல அங்க இங்க எல்லாம் என்ன எல்லாம் வெளியில இருக்கு, புரியுதுங்களா? அதனால வந்து இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த ஸ்லைடு போடுவோம். இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வட்டம், பெரிய வட்டம், இதுதான் நம்பர் ஒன் ஸ்லைடு. இந்த முக்கோணமயமாக நம்பர் ஒன்றுன்னு போட்டு என்ன போட்டிருக்கேன், பிரபஞ்சம். நம்மளுக்கு வந்து பிறந்ததிலிருந்து அத்துப்படியாய் இருப்பது என்ன, ஒரு கிட்டத்தட்ட நம்ம நனவு ரொம்ப அதிசூக்ஷமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2.5-3 வயசுக்கு ஞாபகம் இருக்கலாம், அதுக்கு கீழே ஞாபகம் இருக்கிறவங்க ரொம்ப கம்மி, இல்லைங்களா? ஒரு 4-5 வயசுனா கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கலாம். 4 வயசுக்கு எனக்கு என்ன நடந்தது, தாத்தா என்ன பண்ணாரு, பாட்டி என்ன பண்ணாங்க, மாமா என்ன பண்ணாரு, அத்தை என்ன, இது மாதிரிலாம் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே எங்க நடக்கிறது, பிரபஞ்சம்ன்ற ஒரு வெளியில, ஏதோ ஒரு குடும்பத்துல வந்து நாம் குழந்தையாக பிறக்கின்றோம், விவகரிக்க ஆரம்பிக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இடம்ன்றது என்னது, பிரம்மாண்டமா ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கிற ஒரு பெரிய சினிமா போல போயிட்டு இருக்கு பிரபஞ்சம், இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு நம்ம டியூன் ஆகும். நாம டியூன் ஆகிறோன்றது எது டியூன் ஆகுது, தினம் தினம் புதுசு புதுசா ஆட்கள் பார்க்கறோம், ஒரு 4-5 வயசு 6 வயசுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புது புது மனிதர்கள் எல்லாம் குடும்பத்துக்கு வர்றது போறது ஸ்கூலுக்கு போறது வருது எல்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆகி அப்படியே ஒரு பிரபஞ்சம் வந்து ஒரு பெரிய பர்மனன்ட் செட்டு மாதிரி நம்ம மனமாவே ஏறிக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா? அந்த பிரபஞ்சம் அதுதான் வந்து இது ஃபர்ஸ்ட் பிரபஞ்சம். பிரபஞ்சம்ன்றது என்ன என்ன ஏதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் பிரபஞ்சம் வெளில வந்தவொடனே ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி போட்டு இருக்கு, ரெடியா இருக்கு, வெளில போகலாம், உள்ள போகலாம், வீட்டுக்கு போகலாம், உறவுகளோட விளையாடலாம், எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இதுதான் பிரபஞ்சம். அதுக்கப்புறம் வந்து அந்த முக்கோணத்தினுடைய டாப் வந்து பிரபஞ்சம். ஏன்னா பிரபஞ்சத்துக்குள்ளதானே எது நகர்ந்தாலும் நடக்கணும், கரெக்டா? இதானு நடக்கணும்னா பிரபஞ்சத்துக்குள்ளதானே செய்பவனும் இருக்கான், அங்கதானங்க நம்ம பிறவி எடுக்கிறோம், எங்க பிறக்கிறோம், காஸ்மாஸ்ல தானே பிறக்கிறோம். ஸோ காஸ்மாஸுக்கு அந்நியமா நம்மளுக்கு இருப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து பெரிய செட்டு போடப்பட்ட ஒரு இடத்துல ஒரு குடும்பத்துல நம்ம ஜனிக்கிறோம். அப்பத்திலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே உணர்ச்சிகள்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறது. எது பிறக்கிறது, ஏற்கனவே இருந்ததுதான் பிறக்க போகிறது. அந்த குடும்பத்திற்கு புதிது, அந்த குடும்பத்திற்கு ஒரு புதிய வரவு, ஒரு ஆண் குழந்தையாகவோ பெண் குழந்தையாகவோ அது புது வரவு. அது எங்க எதுக்கு பிறக்குது, பிரபஞ்சத்துக்கே பிறக்கிறது. பிரபஞ்சத்துக்கு அந்நியமா பிறக்க முடியாது,
ஸோ பிரபஞ்சத்துக்குள்ள பிரபஞ்சமாகவே அந்த குழந்தை பிறந்திருக்குன்ற ரெண்டாவது டீட்டெயில் வந்து உலகத்தில் யாருக்குமே தெரியாது. நாம்ன்றது யாரு? வெளியில் அப்படியே இருக்கிறது உள்ள இருக்கு நம்மகிட்ட. இப்ப வந்து ஐந்து பூதங்களினுடைய சேர்க்கை இல்லாமல் ஒரு புதுசா ஒரு செடி வந்துட முடியுமா? ஒரு விதை முளை விட்டு விட முடியுமா? அஞ்சு பூதங்கள் தானே அந்த விதையாகவும் இருந்து அதற்கு சாரத்தையும் கொடுத்து அதை முளைவிட செய்கிறது. ஸோ அதுக்கு அதுக்கு அந்நியமா அதுக்கு இருப்பு இருக்கா? ஸோ அத போல பிரபஞ்சத்துக்கு அந்நியமா? பிரபஞ்சம்ன்றது சர்வம். அந்த சர்வம்ன்றது ஒரு பாயிண்ட் எப்பவும் இருந்துகிட்டே இருக்க மாதிரியான ஒரு இது. அப்புறம் அதனுடைய இன்னொரு கார்னர் நம்பர் ரெண்டு, கடவுள். ஏன்னா நம்ம எங்க தேடுறோம் கடவுளை? இங்கதான் தேடுறோம். இங்க கஷ்டம் வரும்போது தான் வெளியிலேருந்து அவரை வெளியில அவரை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பல விதங்கள்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுடைய பூமி பூரா விதவிதமான வழிமுறைகள்ல கடவுளை நாடினவங்க விதவிதமா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க என்ன உணர்ந்தாங்கன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா கடவுள் அப்படின்ன உடனே அவரும் ஒரு பிரபஞ்சத்துல வெளியில இருக்கிறார். யாருக்கு வெளியில்? இந்த மூணாவது ஆளான நானுக்கு. இவன் ஆக்சுவலா மூணு கிடையாது, இவனுக்குத்தான் பிரபஞ்சம், இவனுக்குத்தான் அந்த பிரபஞ்சத்தில் ஒரு கடவுள். கரெக்டா? யாருக்கு இங்க உலகம்? என்ன மோசமா போச்சு உலகம் அப்படின்வோம். யாருக்கு அந்த மோசமா போச்சுன்னு சொன்னவருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல் வேர்ல்டு. யாருக்கு நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு? சொன்னவருக்கு. சொன்னவர் யாரு? நான். சொன்னவர் நானா இல்லையா? அடிப்படையில யாருக்கு? இவருக்கு தானே. சோ இவரே இல்லல் கஷ்டப்படும் போது, அல்லல் படும் போது, போராடும் பொழுது, இயலாமையில வருந்தும் பொழுது, இதே பிரபஞ்சத்துல இதே கடவுளர்களை சிருஷ்டி பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி சிருஷ்டி பண்ணி வச்சிருப்பாங்க? அததான் நம்ம வந்து அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா இவரை நடுவுல போட்டிருக்கேன். இவர் யார்? இவரு இவருக்கு மனம் வந்துடுச்சான். ஒரு மூணு வயசுல, ரெண்டு வயசுலேருந்தே அப்படி மற்ற பசங்களோட விளையாடுறது, அது இதெல்லாம் உடம்பால விளையாடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? குழந்தைகளா விளையாடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் அறிவு மூலமா விளையாடுவோம். 4 வயசு 5 வயசு அதுக்கப்புறம் இப்போ கிரிக்கெட் வரைக்கும் பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல ஓயாத போட்டா போட்டியான கேமா அப்படி வந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? மேன் எண்டோடு வித் எ மைண்ட், மனம் கொண்ட மனிதன். மனிதனாகவே மனிதன்றவனே மனம். மனம்ன்றது என்ன திருப்பி? சாஃப்ட்வேர். நீங்க வந்து ஒரு டிஷ் போட்டிருக்கீங்க. டிஷ் போட்டீங்கன்னா டிஷ்னோட பர்பஸ் என்ன? உள்ளுக்குள்ள 500-600 சேனல்ஸ் இருக்கு, எல்லாம் சாஃப்ட்வேர்ல இருக்கு. அதை பத்தி எல்லா டியூனிங்லாம் நீங்க இது பண்ணிக்கணும். அதே போல இது என்னமோ இன்பில்ட்டா வந்தா மாதிரி இவன் மொத்தம் தான் மூன்றையும் அறியும் ஒரே பார்வையாளன். எதை ஃபர்ஸ்ட் இவர் இருக்காரு, தன் அறியறார். புரியுதுங்களா? என்னடா அது, இந்த ஃப்ரெண்டு என்னென்னமோ பேசுறானே, அவனுக்கு அந்த கேம் தெரிஞ்சிருக்கே, நம்மளுக்கு இந்த கேம் புரியவே இல்லையே அப்படின்னுட்டு அவனோட ஒரு பிணக்கு. அவனுக்கு தெரிஞ்சிருக்கேன்னும் போது அவன் உலகத்துல வந்து விழுந்துடுறான். சரிங்களா? எனக்கு தெரியலேன்னும் போது இவர் நானுக்குள்ள தேடுறாரு இல்லையா? எல்லாம் எப்படிங்க நம்ம ஆரம்பிக்கிறோம்? எந்த ஒரு படிப்பையோ எந்த ஒரு முன்னேற்றத்தையோ எதையாவது நினைச்சு அடையணும்னு நினைக்கிறதோ என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அது எல்லாமுமே நம்ம இங்க என்ன பண்றோம்? இந்த நான் தானே பண்ணுது. நான் என்ன பண்ணுது? இமீடியட்டா ஒரு நான் வந்து இன்னும் அமெரிக்காவே பார்க்கல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டானுங்க. என் கூட படிச்சவனுங்க அத்தனை பேரும் அமெரிக்கா வர்றவங்க போயிட்டு வந்துட்டானுங்க. அவங்கவுங்களுக்கு எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, நான் இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க, அமெரிக்கா இந்த உலகத்தில் இருக்கு. புரியுதுங்களா? இதனுடைய குறிப்புகள்லாம் மாத்திரம் இவர்கிட்ட இருக்கு. இவர் குறிப்பு பிரகாரம் இவர் போல. இவருன்றது எது? உடம்பு, கண்ணு, கை, கால், மூக்கு, கண்ணு, எல்லாம் சகலம் இதுதான் நான். கரெக்டா? எடுத்த எடுப்புல மனித சமுதாயம் பூரா இது மூணுத்துல தானே சுத்திக்கிட்டே இருக்கு. அதுல இவர் வந்து இதையும் தன்னையும் கூட முன்னிலைப்படுத்தி பார்ப்பவர். முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா?
புது படம் வந்திருக்கு போனோன்னா, புது படம் வந்திருக்கு, வெளியிலேருந்து வந்த செய்தி, பிரபஞ்சத்திலிருந்து வந்த செய்தி, அவ்வளோதான் கேட்கப்பட்டது. கேட்கப்பட்டோம்னா உடனே வந்து நான் பார்க்கவில்லைன்றது கன்ஃபார்ம்டு. டைட்டில் புதுசாக இருக்குது, தீம் புதுசாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்கான், சென்சேஷனாக இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரும் சொல்கிறாங்க, அவங்க சொன்ன முகபாவத்திலேருந்து அந்த ஹீரோவை பல கேரக்டரில் பார்த்ததுலேருந்து எல்லாம் உருவப்படுத்தி படுத்தி படுத்தி எதுக்குள்ளே வருது, இதுக்குள்ளே வருதா இல்லையா, ஓடுதா இல்லையா. ஸோ வெளி உள்ள கண்டினியூஸாக தாக்கிக்கிட்டு இருக்கு, உள்ளு மாறிக்கிட்டே இருக்கு, அல்லாட்டமான அல்லாட்டம் அந்த உள்ளுக்கு. ஏன்னா இவர் எப்ப பாரு பார்வையாளர், இது பார்க்கல இவனை, புரியுதா, பிரபஞ்சம் இவனை பார்க்கல. பிரபஞ்சம் வெறும் செய்தியா தான் சொல்லுது. பிரபஞ்சம் என்ன பண்ணுது, அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வரானுங்க, ஏய் வாடா போலடா, சூப்பர் படம்டா, வாடா டிக்கெட் புக் பண்ணிட்டேன்டா உனக்கு, வாடா அப்படின்னு இது வந்து வெளி வெளி வந்து சொல்லுது. வெளி ஆக்சுவலா வந்து உள்ள இல்லை, உள்ள எடுத்துக்க வேண்டிய ஆப்ஷன் வந்து இவங்கிட்ட தான் இருக்கு, புரியுதுங்களா. அந்த வெளியை உள்ளுக்குள்ள எடுத்துக்கலாமா கூடாதா, வெளியினே ஒன்று இருக்கா அப்படின்றதெல்லாம் அவங்ககிட்ட எதுவுமே ஆராயப்படலை, எதுவுமே பார்க்கப்படவில்லை. இதற்கு உண்டான புக்லெட் மாத்திரம் மிஸ்ஸிங் இந்த காஸ்மாஸில். காஸ்மாஸை பற்றிய புக் சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கு, இருக்கா இல்லையா. நீங்கள் காரை வாங்குங்க, இது இருக்கும், எல்லா ட்ரைனிங்லாம் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு கியர் வந்து தனியாக வச்சுருக்கோம், ரிவர்ஸ் கியர் அந்த மூலையில் வச்சுருக்கோம். எங்களுக்கு இந்த மாதிரியான டார்க்கு, இந்த மாதிரியான பவர், அது இது எல்லாம் ஒரு 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 சின்ன பொருள்லேருந்து ராக்கெட் வரைக்கும் பிரபஞ்சம் ஃபுல்லாக ஆப்ஜெக்டிவ் சயின்சஸாக விரிஞ்சு தாண்டவ மாட்டு. எல்லா உலகமும் ஒரு மொபைலில் கை அடக்கமாக இருக்குது. ஆனால் மொபைல் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணாது, நீங்கள் மொபைல் மூலமாக தொடர்பு கொண்டுகிட்டு உங்களை வந்து குத்துதே கொடையுதேன்னு செய்து கொண்டிருக்கின்றோம். தப்பு ரைட் இல்லை இது, பட் இது கான்ஸ்டண்ட்டாக இது தான் அல்லாட்டத்துக்கு ஆட்படுது, புரியுதா. இதில் இது இந்த பிரபஞ்சம் மாத்திரம் பண்ணலை, இந்த பிரபஞ்சத்தில் உற்பத்தி பண்ணப்பட்ட அந்த கடவுள்ன்றது என்னன்னு இன்னும் அறியாத ஒரு பெரிய மர்மம், மர்மமோ மர்மம் இது. அதை வேற என்ன பண்ணுறாங்க, இதை வந்து இந்த கடவுள் என்ன பண்றாங்க, இங்க ஃபுல்லா இழுத்து வெளில விடுறாங்க, புரியுதுங்களா. எல்லாரும் வெளிலவா வெளிலவா, நான் உன்னை வெளில அழிச்சிட்டு போறேன் வா, உனக்கு நிறைய பிக்னிக் ஸ்பாட் எல்லாம் உருவாக்கி காமிக்கிறேன் வா, நீ வந்து வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடு, என்னுடைய ஆசிரமத்துல வந்து கண்ணை மூடு, இந்த மெத்தடை கொடுக்குறேன் வா அப்படின்னு. அந்த உள்ள நீங்க கண்ணை மூடினாலும் பிரபஞ்சம் தான் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு உங்ககிட்ட, கரெக்டா. இப்ப இந்த பையன் வந்தான், அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்தான், இந்த நான்னு ஒருத்தர் நிக்கிறாரு, இதோ இங்க நிக்கிறவர் இங்க நிக்கிறாரு, நான்ல இருக்காரு. அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த முனைப்பு இல்லை, இப்போ வந்து தூண்டி விட்டு போயிட்டாங்க அஞ்சு பசங்க, அவ்வளோதான். உள்ள யோசிச்சுக்கிட்டே இருப்பாரா இல்லையா, போயிடலாமா வேண்டாமா, போயிடலாமா வேண்டாமா, அம்மாவுக்கு தெரியாமல் போயிடலாமா, அப்பாவுக்கு தெரியாமல் போயிடலாமா, அப்படியே காலேஜ் கட் பண்ணிட்டு போயிடலாமா, ஏ நாளுக்கு நாளைக்கு மேட்னிக்கு பண்ணியிருக்கோம், அதனால கண்டிப்பாக கட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க மெசேஜ் உங்களுக்கு. இப்போ இந்த நானுக்கு வந்து போராட்டமான போராட்டமா இல்லையா, இந்த நான் போராடிக்கிட்டு இருக்கிற 24 மணி நேர வாழ்க்கையில, நனவு நிலை வாழ்க்கையில இந்த கடவுளையும் சேர்த்து இன்னொரு பெரிய போராட்டமாக்கி இந்த பிரபஞ்சத்துல ஆசிரமம் வச்சிருக்கிறவங்க கூப்பிட்டு உங்களை இழுத்து வெளில விடுறாங்களா இல்லையா. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கோசரம் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட அடுத்த நாள் காலேஜை கட் பண்ணிட்டு போகணுன்ற இதே நினப்பு மாதிரி ஆன்மீகமான கடவுளும் இங்கே உங்க மனத்துல விதைக்கப்பட்டு உங்களுக்கு எதேதோ மெத்தட் எல்லாம் கொடுக்கப்பட்டு மொத்தத்தில் நீ இல்லைப்பா, நீ கிடையாது, நாங்கள் ரெண்டு பேர் தான் இங்கே வர்றோம், முக்கியமாக நான் தான் வாழறேன், அந்த பிரபஞ்சத்துலேயும் இந்த கடவுளையும் தூக்கி உள்ளே போட்டுக்கிறேன். நடக்குதா இல்லையா இந்த நானுக்கு, இந்த நானுடைய வாழ்க்கை எல்லா நனவு நிலை வாழ்க்கை பூரா போராட்டமாகிடுறதா இல்லையா, விளங்குதா. வாங்க பாத்தீங்கன்னா, இது வந்து பேசுறது இல்ல, இது வந்து என்னன்னே இதுக்கு தெரியாது, என்னவோ கடவுள்னு இந்த இடத்துல வந்து கோவில் கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, என்னென்னமோ சொற்பொழிவு நடத்துறாங்க, அதை நடத்துறாங்க. இது ஜடப்பொருள், பிரபஞ்சம் ஜடப்பொருள். எப்படி ஜடப்பொருள், நம்மளுக்கு இது நாள் வரைக்கும் 1.5-2 வயசுல இருந்து நம்ம ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறந்து அங்கே விளையாடி கூத்தடிச்சு நிறைய அடிபட்டுக்கிட்டு சைக்கிளை ஓட்டி அதை ஓட்டி இதை ஓட்டி வளர்ந்து வளர்ந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். ஏரியா, சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், ஃப்ரெண்ட்ஸு, விதவிதமான கேம்ஸு, விளையாட்டு, எல்லாம் சகலத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் அனுபவித்த ஒரு மனசுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து தன்கிட்ட ரெஸ்பாண்டே பண்ணலை, தான் தான் இங்கே அதை வச்சுக்கிட்டு உள்ளேயும் வச்சுக்கிட்டு
வெளியிலையும் இதை மீட் பண்றதுக்கு. பிரபஞ்சம் வந்து எந்த கம்பல்ஷனையும் பண்ணல, டைம்லயும் கம்பல்ஷன் பண்ணல, நாட்கள்லயும் கம்பல்ஷன் பண்ணல, தேசத்திலையும் கம்பல்ஷன் பண்ணல, அதாவது நிறைய ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ்லயும் அது கம்பல்ஷன் பண்ணல. ஆனா இவனுக்கு மாத்திரம், ஐயோ எல்லாரும் எல்லாம் படிக்கிறாங்களே, அவர் டாக்டர் ஆயிட்டான், அவன் ஏதோ பிசினஸ் ஆரம்பிச்சிட்டான், இவன் ஏதோ பெரிய டெக்னோக்ராட்டா இருக்கான், நான் என்னதான் பண்றேன், நான் இப்படிதான் வரப்போறேன், இங்க முன்னுக்கு வரப்போறேன், நான் 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 நான். இந்த நான் வந்து இந்த பிரபஞ்சத்துல பொழுது விடிஞ்சு பொழுது போய் கடைசி எண்ணம் வரைக்கும் இதுக்கு இங்க அல்லல இல்லையா. ஆனா இது ஜட பிரபஞ்சம் பொறுமா, அதுவா ஒண்ணும் பண்ணல. நீங்க பாக்குற பார்வையிலேயே களங்கம் இருந்தா தானங்க நீங்க தப்ப அப்படியே எடுத்து உண்மையாக்கிப்பீங்க, கரெக்டா? பிரபஞ்சத்துல இருந்து பிரபஞ்சத்துல எப்படி உண்மையாகும்? உண்மை இல்லாத ஒரு டைமே உண்மை இல்லை. அது எப்படி ப்ரூவ் பண்ணிருக்கு? நம்மளுடைய வீடியோ போன், நம்மளுடைய போனே, ஸ்மார்ட் போனே எப்படி ப்ரூவ் பண்ணிருக்கு? அமெரிக்காவை எப்போ வேணா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், ரியல் டைம்ல கான்டாக்ட் பண்ணுவீங்க, கரெக்டா? இப்ப நியூயார்க்கை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா 12 மணி நேரம் வித்தியாசம் வச்சுக்கோங்க, இப்போ மணி 4:15, காத்தால 4:15 இருக்கும். பட் இந்த நைட் ஈவினிங் 4:15 இன்னைக்கு ஏர்லி மார்னிங் 4:15 சம்பந்தம் இல்லாம ரியல் டைம்ல கான்டாக்ட் பண்ணுவோமா இல்லையா? அங்க இருட்டா இருக்க போறது, இங்க சாயந்தரம் சாயங்காலமா இருக்க போறது, மாலை வேளையா இருக்க போறது, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அந்த டைம் வந்து நீங்க பேசுறதெல்லாம் உண்மை, அவரோட பேசுறது ஒண்ணு, ஆனா அவருடைய சுத்தி இருக்கிற பிரபஞ்சம் போய் அந்த டைம் போய் நீங்க பேசிட்டு இருக்கிற சென்னையில பேசிட்டு இருக்கிற இந்த ஈவினிங் 4:15 போய் கரெக்டா, இது ரெண்டுமே இல்லாமல் இதுக்குள்ள இருக்கிற தாட்ஸ உணர்ச்சிகளை அந்நியமா இருக்கிற பிரபஞ்சத்துல செல்லுபடி பண்றது தானங்க நம்மளுடைய நனவு வாழ்க்கை. இது வந்து இதுக்குள்ள இதுவா ஆயிடுச்சு, திருப்பி இது வந்து இதை சீர்திருத்த பாக்குது பொறுமா, இதுதான் இதுக்கு அடிப்படை. நானுக்கு அடிப்படை என்னங்க? வெளியில இருக்கிற காட்சிகள், வெளியில இருக்கிற அத்தனை உறவுகள், அதுக்கு மேல கொடுக்கப்பட்ட மதிப்பீடுகள், பொருள்களுக்கு மேல் கொடுக்கப்பட்ட மதிப்பீடுகள். உங்களுக்கு வந்து ஒரு வீணை கத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னா அது என்ன மழை குட்டினாலும் ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு ஓடுறீங்களா இல்லையா அக்ராஸ் த சிட்டி ஒரு 15 கிலோமீட்டர். உங்களுக்கு என்னதான் இதுவா இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டை போய் பார்க்கணும்னா எதுவும் உங்களை தடை பண்றது இல்லை இல்ல. அப்படின்னா என்ன, இது வந்து இது மூலமா ஓயாம இது கம்பல்ஷன் காட்பட்டுக்கிட்டே இருக்கா இல்லையா தேசத்திலையும் காலத்திலையும். ஏன்னா இவன் ஆல்ரெடி வந்து யார், இவன் இவனுக்கு தன்னையே யாருன்னு தெரியாது, மெக்கானிசம் மாத்திரம் இருக்கு, மரணம்ன்ற மெக்கானிசம் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு, அது எதை இதை வச்சுக்கிட்டு வேலை பண்ணுது, இதையே போட்டு குழப்பிக்குது. அப்புறம் இதுலேருந்து ஏதாவது பிரச்சனை வந்ததுனால தப்பிக்கிறதுக்கு இங்கேயே வந்து இவங்களும் வந்து மூணாவதா ஒன்றத்தை கொண்டு வந்திருக்கங்க. இப்படி ரெண்டு மூணே இல்லாத இரண்டும், அதாவது இங்க வந்து இங்க இங்க நம்பர் ஒன்னு குறிப்பிட்டிருக்கேன் பிரபஞ்சம், நம்பர் ரெண்டுன்னு கடவுளை குறிப்பிட்டிருக்கேன், இந்த ரெண்டுமே ஆக்சுவலா இல்லாமல், பிரபஞ்சமே இல்லாமல், இதுவும் இல்லாமல், இந்த மூணாவதான நான் கூட இல்லாமல் ஒரு நிலையில் நாம் ஜீவித்திருக்கிறோம், கரெக்டா? எங்க? தூக்கத்துல. ஆன்மீகமே வேணாம் எனக்கு, கடவுளெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வேண்டிய விருப்பமே இல்லை. ஏன்னா இது என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, இந்த மூணாவது ஆள் மறைஞ்சு போற தூக்கம் இது ரெண்டுத்த ஃபர்ஸ்ட் வெளில தள்ளிடுது. ஃபர்ஸ்ட் கடவுள் இல்லை, கடவுள் அதாவது பிரபஞ்சம் இல்லை, பிரபஞ்சத்தை சேர்ந்த கடவுளும் இல்லை, இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் இருக்கிற இவனுமே இல்லாமல் போய் விடுகிறான் ஆழ்ந்த உறக்கத்துல. எங்க போறான்? இருக்கானா? உடம்புல உயிர் இருக்கு. சோ உடம்பு வழியா நம்ம பேசுறது, விழிப்பு நிலையில பிரபஞ்சமா இருக்கிறது, கடவுளை எதிர்பார்க்கிறது, இது எல்லாமுமே இந்த நான் வந்து என்ன ஏதுன்னு தன்னை பத்தி புரியாதனால வந்த அக்விசிஷன்ஸ், சேர்த்துக்கொண்டவைகள், பொய்யானவைகள், அவைகளுக்கு இருப்பு இருக்கா இல்லையா? ஓகேங்களா? நான் தாங்க பிரபஞ்சமாவும் கடவுளாவும் இருக்கு, ஆனா நான் வந்து இப்படி இருக்கோன்றது கூட அதுக்கு தெரியல. அப்புறம் இந்த பிரபஞ்சமாவும் கடவுளாவும் இருக்கிற எல்லாமும் கூட அடியோட போயிடுது, நான் கூட போயிடுறேன், எங்கேயோ போயிடுறேன் அப்படின்றதும் இந்த நானுக்கு தெரியல. ஆனா நல்லா இருக்கும், எல்லாருக்கும் எழுந்துட்ட பிறகு அவங்கவுங்க நான் மயமா மனமும் புத்தியும் புலன்களும் உடம்பும் இயங்கிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கு. செயல்படுத்துவது இது, இதை இந்த மாதிரி செயல்பட வைப்பது இந்த அறியாமைகள். இது ரெண்டுமே அறியாமை, இது ரெண்டுத்தையும் இங்க வச்சுட்டு இருக்கோம்.
இது வந்து கொடையாமல் விடாது. உங்களுக்கு தெளிவு வந்தாதான் இங்க நிற்கும். நான்ல நடக்கிற மூமெண்ட் நிற்கணும். அதாவது எண்ண ஓட்டங்கள் வந்து தாமே தம்மை உணர வேண்டும். என்ன ஃபர்ஸ்ட் இதை பத்தி என்ன நினைப்பு எனக்கு? இதுல இது நான் போய் அடைப்பறேனா? இவங்கெல்லாம் ரெண்டு பேரும் எங்க இருந்தாங்க தூக்கத்துல? எல்லாத்துக்கும் தூக்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பொறுமா, அடிப்படையில் தூக்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அற்புதமான ஞானம் வேற இருக்குங்க. அடிப்படை சந்தேகமே என்ன? இவன் இவன் எனக்கு தானே இப்ப சினிமாக்கு வந்து அவன் கூட்டு போனானுங்க. அவனுங்க எப்ப ரெண்டு மணி நேரம் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டானுங்க. அதுலேருந்து எனக்கு ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டேன். மன நிம்மதியே போயிடுச்சு. என்ன போய் போய் ஆகணும்ன்ற அளவுக்கு அவங்களும் அவங்க மேல நான் வச்சிருக்கிற ஐடென்டிபிகேஷன்ஸ் பற்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்னா சேர்ந்து பண்றோம். இப்ப கூப்பிடுறோம். இப்ப ரெண்டு மணி நேரமா குடையுது. ரெண்டு மணி நேரமா இது ரெண்டும் தான் இவங்கிட்ட குடையுது. ஆனா தூக்கத்துல இவனே இல்லை. எல்லாம் சாந்தமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, சினிமாவும் இல்லை, நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, கடவுளும் இல்லை, எதுவும் இல்லை. இது விஞ்ஞானமா இல்லையா? தூக்கம் பொய்யா? நம்மளுடைய தூக்கம் பொய்யா? இப்போ இங்க கூடி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், பலவித கதாபாத்திரங்கள் இந்த உலகமா தான் இருப்போம். கரெக்டா? இந்த பிரபஞ்சமா தான் இருப்போம். இந்த மாதிரியான நம்பிக்கைகள் என்னென்னமோ போட்டுக்கிட்டு உருட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். இவர் ஏதாவது வந்து ஓயாம ஹெல்ப் பண்ண மாட்டாரான்னு டக்கு டக்குன்னு ஒரு 10 thought-க்கு 11th thought கடவுளை பத்தி இருக்கும். சாமி அதான் கொஞ்சம் வந்து இந்த இந்த பிரச்சனை நாளைக்கு படம் போகணுமா வேண்டாமா அது மட்டும் சொல்லிட்டு போ. எப்பமா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து போட்டு போயிட்டானுங்க, நாளைக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்னு உள்ளுக்குள்ள யார் வந்து யார கேள்வி கேட்கறது அப்படின்னா, அந்த உள்ள பத்திய சயின்ஸ், இவனுக்குள்ள நடக்கிற சயின்ஸ், ஒவ்வொரு க்ஷணமும் நம்மளோட 24 மணி நேர வாழ்க்கையாவும் இருந்துகிட்டு இருக்கிற நம்மளோட வாழ்க்கை மாத்திரம் இல்ல, இதனோட வாழ்க்கை, இதனோட வாழ்க்கை, எல்லாத்தினோட வாழ்க்கையாவும் இருந்துகிட்டு இருக்க இவனுடைய உள் சயின்ஸ் உடனடியா பார்க்கப்படணுமா இல்லையா? பார்க்கப்படணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டீங்களா? இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுட்டீங்களா? முக்கியத்துவம் தெரியுதா? நான் 6th class-லயும் சொல்லி கொடுக்கலாமா இல்லையா? உனக்கு அந்த மொபைலை பத்தி தெரியும். ஒரு குழந்தைக்கு அவனுக்கு 11-12 வயசு இருக்கும் 6th class-க்கு. எண்ணம்னா என்ன? நீ எல்லாம் யோசனை மூலமா தானே பண்ற. எண்ணங்களாதான நீ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுற, மொபைல்ல பேசுற, விளையாடுற, படிக்கிற, ஜெயிக்கிற, தோக்கிற, அழற, உணர்ச்சிகள் எல்லாம் காமிக்கிற, எல்லாம் எண்ணம் வழியா தானே பண்ற. அந்த எண்ணம்ன்றது என்னன்னு பார்க்கலாமா நம்போ? அப்படின்னு ஏன் சொல்லி கொடுக்க முடியாது? ஏன் சிலபஸ் போட முடியாது? இதுதானே உற்பத்தி ஆராயும் எல்லாரோட வாழ்க்கையும். வயசானவங்க அத்தனை பேருக்கும் தெரியும்ல, எவ்வளோ எண்ணத்தினால எவ்வளோ துன்புறுறோம். அது என்ன பண்ணுதுன்னே தெரியாம நம்மள சுக்கல் சுக்கலா வச்சிருக்கா இல்லையா? ராத்திரி கடைசியா போய் தூங்க போய் தானா அது அப்படியே கழண்டு போகும், உடம்பு விட்டுட்டு போகும். ஏய் போறும்பா, உங்ககிட்ட என்னால மல்லு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? எண்ணங்களை விட்டு உடம்பு போயிடும். புரியுதுங்களா? அப்படித்தானே நம்ம தூங்க போறோம். இல்லாட்டி அது வரைக்கும் கூட எதையாவது பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு பார்த்து கடைசியில் கண்ணு சொக்கி 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 அப்படியே கூட தூங்கிடுவாங்க. புஸ்தகத்து மேலேயே தூங்கிடுவாங்க நிறைய பேர் குழந்தைங்களா. கரெக்டா? அப்படின்னா என்ன என்ன பண்றோம் இங்க? எதுவா எதுவா நம் வாழ்க்கை இங்க வெளிப்படுகிறது அந்த பிரபஞ்சத்துல? அதை பத்தியே தெரியாம என்னப்பா வாழ்க்கை? அதை ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பண்ணணும்ல, பண்ணிடுவோம் நம்ம. சரியா? இப்ப வந்து அடுத்த ஸ்லைடு போடுவோம்.